தற்போது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழர் திரு லெனின் அவர்கள் சார் லெனின் சார் இப்போ உங்கள்கிட்ட கேள்வி என்னால் நம்முடைய ஆளுமைகள் மூன்று பேரும் மூன்று முகமாக கல்வித்தார்கள் நீங்கள் என்ன சொல்ல வரும் அவங்க முகப்புறையில் தெளிவாக சொன்னீங்க இப்போ மாநில தேர்தல்கள் ஜம்மு காஷ்மீர் ஹரியானா ஜார்க்கண்ட் ஜார்க்கண்ட் மகாராஷ்ட்ரா மகாராஷ்டிரா மகாராஷ்டிராவுக்கு தேர்தல்னு அறிவிக்கின்ற அறிவிப்பு செய்யல தாமதம் இவனை தான் ஒரு நாடு ஒரு தேர்தலை பற்றி பேசுகிறாங்க எப்படி நம்ம தேர்தல் ஆணையம் செயல்படுகிறது எப்படி தெளிவாக இவங்க வைக்கிறாங்க ஏன்னா மகாராஷ்டிராவில் அவங்களுக்கு கடுமையான எதிர்ப்பு இருக்கிறது அப்போ அதை தால்ஜா அதை சால்ஜா பண்ணி அதை சமாதானப்படுத்துவதற்கான நேர அவகாசம் தேவை அதனால் இந்த மூணு மாநிலங்கள்லையும் தேர்தலை முடிச்சுட்டு அடுத்ததுக்கு வருவாங்க இவங்க தான் ஒரு நாடு ஒரு தேர்தலை பற்றி இன்றைக்கு உருப்போட்டு பேசி கொண்டிருக்கிறார்கள் தான் அவங்க பேசுகிறதெல்லாம் என்ன விஷயம்னா நேரடியாக வந்துடுவோம் இப்போது இந்தியாவில் வந்து இடஒதுக்கீடு ஒரு பிரச்சனைக்கு உள்ளாக்கியது யார் ஆர்எஸ்எஸ்ஸும் பாஜகவும் தொடர்ந்து விவாதங்களில் முன்வைப்பது அதைத்தான் இடஒதுக்கீடுனால திறமை பட்டு போனதுன்னு பேசியது யார் இடஒதுக்கீடுனால மெரிட்டோரியஸ் தகுதி நீக்கப்பட்டு விட்டது அப்படின்னு பேசியதுலாம் யார் அப்போ நீங்கள் இடபிள்யூஎஸ் மட்டும் சொல்லாதீங்க ஏற்கனவே இருக்கிற இடஒதுக்கீடு இப்போ லேட்ரல் என்ட்ரியில் வந்தபோது என்ன பிரச்சனை வந்துச்சு நாற்பத்தஞ்சு பேர் பல்கா யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் எடுக்கலாம் நாற்பத்தஞ்சு பேர் நாற்பத்தஞ்சு பேரில் ஒரு பட்டியலில் ஒரு பிற்படுத்தப்பட்டவனு பிஎம் ஆஃபீஸில் பிஎம்ஆஃபீஸில் எல்லாத்துலேயும் முன்னாடி ஒரு தலைமை அதிகாரி மட்டும்தான் எடுப்பாங்க சிஇஓ அந்த லெவலில் கரெக்ட் இப்போ வந்து துணை எடுக்குறீங்க எடுக்கிறீங்க அப்போ நல்ல வேலையாக எதிர்கட்சி உங்கள் கூட்டணியில் இருக்கிற கட்சிகளையே அதை எதிர்த்த பிறகு அதை நீங்கள் வாபஸ் வாங்கிட்டீங்க அப்போ தொடர்ச்சியாக மருத்துவ மேல் படிப்புக்கு தமிழ்நாட்டினுடைய நடைமுறை என்ன ஐம்பது சதத்தை ஒன்றிய அரசு கொடுக்குறோம் அந்த ஐம்பது சதத்தில் தமிழ்நாட்டில் இருக்கிற இடஒதுக்கீடு இருக்கிறது அந்த இடஒதுக்கீட்டை ரத்து செஞ்சிங்க அதனால் என்ன பத்தாயிரம் மாணவர்களுக்கு மருத்துவ மேல் கல்வி வாய்ப்பு பறிக்கப்பட்டது இதெல்லாம் பறித்துவிட்டு இடஒதுக்கீடுக்கு முற்றாக எதிராக இருந்துவிட்டு காங்கிரஸ் டிஎன்ஏ காங்கிரஸை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் பிரதமர் அவர்களை நான் கேட்கறது என்னன்னா நீங்கள் காங்கிரசினுடைய டிஎன்ஏ பற்றி பேசுறீங்கன்னா உங்கள் டிஎன்ஏ என்ன ஆர்எஸ்எஸ்னுடைய டிஎன்ஏ என்ன இடஒதுக்கீடுக்கு எதிராக கலவரம் பண்ணது யார் டெல்லியில் அந்த கலவரத்தை தலைமை வாங்கி நடத்திய ஏபிவிபி அது இன்று வரை பல மாநிலங்களில் ஏபிவிபி இடஒதுக்கீட்டுக்கு எதிராக போராடி கொண்டிருக்கிறதா இல்லையா பட்டியலின மாணவர்களுக்கு எதிராக போராடி கொண்டு இருக்கிறதா இல்லையா அது பிற்படுத்தப்பட்ட இடது ஒதுக்கீட்டுக்கு எதிராக போராடி கொண்டு இருக்கிறதா இல்லையா எனவே நீங்கள் என்ன விஷயம்னா இந்த மூன்று மாநிலங்களில் நாலு மாநிலங்களில் தேர்தல் நடக்க வேண்டியது மூணு மாநிலங்களை சுருக்கி அதுவும் குறிப்பாக ஹரியானா ஹரியானா வந்து ஒரு விவசாய ஹார்ட்லேண்ட் விவசாய ச சட்டங்களை கொண்டு வந்தீங்க மூன்று திருத்த சட்டம் ஹரியானா விவசாயிகளும் இணைந்து தானே போராடினாங்க ஹரியானா பஞ்சாப் விவசாயத்தினுடைய கேந்திரமான உத்தரப்பிரதேசனுடைய மேற்கு பகுதி எல்லா விவசாயிகளும் சேர்ந்து போராடியதுதான் அந்த விவசாயிகள் மீது எத்தனை பட்டங்களை கொடுத்தீங்க இதே விவாதத்தில் வந்து காலிஸ்தான் பயங்கரவாதின்னு சொன்னது யார் இப்போ எங்கே நான் கேட்குறேன் சர்வ வல்லமைப்படுத்த ரா முழு மலுங்கி போச்சா சிபிஐ மலிங்கி போச்சா காலிஸ்தான் தீவிரவாதிகளை பிடிக்க வேண்டியது கொடி எத்தனாங்கன்னு சொன்னீங்கல்ல ஒரு நடிகர் மீது குற்றச்சாட்டு வச்சிங்கள்ல அறிவு நாணயத்தோடு வெற்றியெல்லாம் நீங்கள் எடை போடுகிற போது வாயில வந்ததையெல்லாம் சகட்டு மேனிக்கு பேசக்கூடிய நபராக இருக்கிறார் ஒரு பிரதமர் என்கிற பொறுப்பின் தன்மை அறிந்து பேசக்கூடியவராக இல்லை அதாவது பிரதமருங்கிறது லீடு ஆனால் உங்கள் பொய் பேசுகிற விஷயம் எனக்கு பாருங்க முன்னுக்கு பின் முரணாக அது உங்களை லீட் பண்ணி இழுத்துக்கிட்டு போகுது நண்பர் கூட சொன்னார் பிரதமர் வந்து எவ்வளவு டென்ஷனில் இருக்கார் ஆமாம் ஏன்னா இருபத்தாறு மணி நேரத்தில் பதினெட்டு பத்தொம்போது மணி நேரம் அவர் உழைக்கிறார் கண் விழித்து உழைக்கிறார் யாருக்கு அதானிக்கு அம்பானிக்கு உழைக்கிறாரு சாதாரண மக்களுக்கு என்ன செய்திருக்கிறார் அதானிக்கு அம்பானிக்கு இந்த பத்தாண்டுகளில் பெரும் நிறுவனங்கள் ஐநூற்றி ஐம்பது குடும்பங்கள் நான் சொல்கிறேன் அரசியலில் குடும்ப ஆட்சி இருக்கக்கூடாது பொருளாதாரத்தில் குடும்ப ஆட்சிக்காக கும்பிட்டு போய் கிடக்கிறாங்க ஐநூற்றி ஐம்பது குடும்பங்களுடைய கடன் எவ்வளவு இருபத்தி ஆறு லட்சம் கோடி ரூபாய் அவர்களுக்காக பந்தயம் வைத்து பந்தி வைக்கப்பட்டிருக்கிறது தள்ளுபடி பண்ணி தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது ரைட் ஆஃப்னு இதே வேதாங்கல பேசுறாங்க ரைட் ஆஃப்னா என்ன தெரியுங்களா ரைட் ஆஃப்னா தள்ளுபடி ಅಂತ சொல்ல முடியாதுங்கறாங்க சொல்ல முடியாதுங்கறாங்க சொல்ல முடியாது வேவர் ரைட் ஆஃப் ரெண்டு டைம் இருக்கு அத நான் சொல்றேன் வேவர் பண்ண அத விவசாயிகள் கொடுத்தாங்களா ரைட் ஆஃப் பண்ணாங்க நான் தான் கேக்குறேன் கல்வி கடன் ரைட் ஆஃப் பண்ணுங்க ஏத்துக்குறோம் ஏழை மானூர்கள் வாங்கنا கடன் விவசாயிகள் கடன் வாங்கி இருக்காங்க 1.5 லட்சம் கோடி தான் நாடு முழுக்க ரைட் ஆஃப் பண்ணுங்க இங்க அந்த ரைட் ஆஃப் ஏன் வர மாட்டேங்கிறது பெரும் நிர்வனங்களுக்கு வருகிறது ஏனென்றால் நீங்கள் அதற்காகவே செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் ஊழல் பற்றி மற்ற விஷயங்களை பற்றியெல்லாம் நான் அதுதான் எனக்கு ரொம்ப இதாக இருக்குது நீங்கள் சொன்ன மாதிரி ஹிமந்த் பிஸ்வா சர்மாவிலிருந்து ஒரு பெரிய பட்டியல் நண்பர் சொன்னார் குற்றச்சாட்டு தானே இருந்தது குற்றச்சாட்டு இருந்தபோது குறை பேச முடிஞ்சிச்சுல ஏன் இறுதி தீர்ப்பு வந்த பிறகு நீங்கள் பேச வேண்டியதானே ஊழல்வாதின்னு ஏன் முன்னாடியே அவசரப்பட்டு பேசுனீங்க நான் கேட்குறேங்க அதாவது இதுக்கு முன்னாடியே ஃபேர்னாவிஸ் முதல்வராக திடீர்னு அறிவிக்கிறாரு போய் பிரதி பிரமாணம் பண்ணுறாரு சிவசேனை ஆதரிக்கலை இந்த நேரத்தில் ஒரு சின்ன ஏற்பாடு நடந்துக்கிட்டு இருக்கு என்ன அஜித் பவர் முதல் முறையாக சொல்கிறேன் அஜித் பவர் போகிறார் இரவு அதாவது அதிகாலை மூணு மணிக்கு அவர் மீது இருக்கிற வழக்கு பதிமூன்று ஈடி வழக்குகள் வாபஸ் பெறப்பட்டிருக்காங்க அதாவது என்ன இது நாடா ஓஷியாரி இது என்ன நாடாது மீண்டும் அவர் ஆதரவு கொடுக்காம மறுபடியும் அவரு சித்தப்பா சொன்னதை கேட்டாரு மீண்டும் வழக்கு வருது அஜித் பவார் அந்த எழுபதாயிரம் கோடி ரூபாய் மீண்டும் பேசுறாங்க அப்ப விஷயம் என்னன்னா நீங்க ஆக்சிஜன் கொடுப்பீங்க கொரோனா காலத்துல அப்புறம் அவனா தேறி வந்த பிறகு ஆக்சிஜன் எடுப்பீங்க இங்க என்னன்னா தன் கட்சிக்கு வர்றதுலயும் வந்துட்டாங்கன்னா ஆக்சிஜன் கொடுப்பாங்க ஊழல்வாதிகள் புனிதர் ஆகிவிடுவார்கள் புனிதர் பட்டம் கொடுக்குற இடமாக அது மாறி போய்விட்டது பேசுவோம் எனவே தான் இந்த அறிவு நாணயம் இல்லாத முறையில் இது நடக்குது நீங்கள் குறிப்பாக சொல்லணும் ஜம்மு காஷ்மீருக்கு மாநில அந்தஸ்து தருவேன்னு சொல்கிறீங்களா இதை விட ஒரு வெட்கங்கட்ட செயல் வார்த்தை எதுவும் இல்லை ஜம்மு காஷ்மீரில் ஒரு அண்ட்ரஸ்ட் சுச்சுவேஷன் டு பி அப் இருங்க சார் கொஞ்சம் அதனால் அதை வந்து இருங்க நான் சொல்கிறேன் என்ன சுச்சுவேஷன் இதுக்கு முன்னாடி இல்லாத சுச்சுவேஷன் நீங்கள் இப்போ தான் கொல்லப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க நான் என்ன அதான் சொல்கிறேன் இப்போ எது குறைஞ்சிருக்கு இப்போ குறை கூடி தான் இருக்குது அதாவது இந்தியாவுடைய பூர்வீகம் என்ன யூடியாக இருக்கிற யூட்டியாக இருக்கிற யூனியன் டெரிட்டரியாக இருக்கிற நேரடி ஆட்சி பிரதேசங்கள் மாநில அந்தஸ்து கேட்டு போராடும் ஜம்மு காஷ்மீர் மாநிலமாக இருந்ததை யூடி ஆக்கியிருக்கிறீங்க ஏற்கனவே மாநில அளவில் உரிமை பெற்றிருந்த டெல்லி கேஜ்ரிவால் உங்களுக்கு எதிராக இருக்கார் நீ அதுக்கு வேறு ஏதாவது அரசியல் ரீதியாக போராட்டம் பண்ணுங்கள் முறியடித்து மக்களின் நம்பிக்கை வச்சு ஆட்சிக்குவாங்க அது வேறு ஆனால் அந்த மாநிலத்துக்கு இருந்த உரிமையெல்லாம் நாடாளுமன்றத்தில் சட்டத்தை ஏற்றி நீங்கள் காவு வாங்குனீங்களா இல்லையா இங்கே பாண்டிச்சேரியில் உங்கள் கூட்டணி ஆட்சி அது மாநில உரிமை கேட்குது நீங்கள் ஆதரிக்கிறீங்களே அது மாநிலமாக்கும் சொல்லிகிட்டு இருக்கிறீங்களே ஆக்கலை ஆக்குவோம்னு சொல்லிகிட்டு இருக்கிறீங்களே ஃபுல் ஸ்டேட் கொடுக்கு பல யூனியன் டெரிட்டரியில் சொல்கிறீங்களே அப்போ இந்திய வரலாற்றிலேயே மாநிலமாக இருந்த ஒன்றை இது அரசியல் சாசனத்துக்கு எதிரான நடவடிக்கை முன்னூற்றி எழுபதை நீங்கள் அபர் கட் பண்ணிட்டீங்கன்னா ஏன் அங்கே இஸ்லாமியர்கள் அறுபது பர்சன்ட் இருக்காங்க அது இஸ்லாமியர்கள் இருக்காங்க ஏன் முந்நூற்றி எழுபத்தி ஒன்று இதே இதை தானே சொல்லுது ஜிஹெச் வரைக்கும் இருக்கேன் ஆமாம் ஜிஹெச் ஹச் வரலையும் இருக்குல்ல எழுபத்தி அடிபட்டா மட்டும் தான் ஜிஹ் இல்லை இந்த முன்னூத்தி எழுபத்தி ஹெச் வரையும் பாத்தீங்கன்னா அருணாச்சல பிரதேஷ் மணிப்பூர் மணிப்பூர்ல உங்க ஆச்சு தானே இன்னைக்கு வரல என்ன நிலைமை மணிப்பூர் ஆந்திர பிரதேஷ் ஆந்திர பிரதேசல ஒரு பகுதி தெலுங்கானாவுல ஒரு பகுதி இருக்குது

அப்படியெல்லாம் சொன்னீங்க ஆனால் உண்மை என்ன தெரியுமா வட மாநிலங்களை விட குஜராத்தை விட பெண் கல்வி அதிகம் பெற்ற மாநிலம் காஷ்மீர் தெரியுமா உங்களுக்கு பெண் கல்வியில் பெண்கள் நீங்க ஜன்தன் திட்டத்தை சொல்றீங்களா பெண்கள் அதிகமாக வங்கி கணக்கு வைத்திருக்கிற மாநிலம் குஜராத்தை விட ஊபியை விட மத்திய பிரதேசத்தை விட அதிகம் இருக்கிற மாநிலம் காஷ்மீர் காஷ்மீர் இப்படி நீங்க ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா வெரி குட் உங்க ஹார்ட்லேன்னு சொல்றீங்களா

வல்லபாய் பட்டேலும் வல்லபாய் பட்டேலும் ரெண்டு பேருமே போய் இந்த விஷயங்களை கலந்து கொண்டு நேரு வெளிநாட்டில் இருக்காரு பண்றாரு போய் பேசி ஒரு ஒப்பந்தத்தை மேற்கொள்கிறார்கள் அசெஷன் அதான் அந்த அசெஷன் அந்த ரெக்கார்ட் பண்றதுக்கான ஒப்பந்தம் அந்த ஒப்பந்தத்தில் வர்ற விஷயங்கள் தான் அது

எனவே தான் இப்போ மகாராஷ்டிராவுக்கான தேர்தல் அறிவிக்கப்படலை ஜார்க்கண்டுக்கு வேறு ஒரு முயற்சி நீங்கள் நாடாளுமன்ற தேர்தலில் ஏழு கட்டமும் பார்த்தீங்கன்னா பிரதமர் தமிழ்நாட்டு முடிஞ்சிட்டு ஏன் ஒரிசா வச்சார்னா தமிழர்கள் த சாவியை திருட்டிகிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்ல தமிழ்நாட்டு தேர்தல் இருந்துச்சு நான் பேசிக்க முடியாது ஒரே நேரத்தில் நடந்துருந்துச்சுன்னா அப்போ அங்கே வைக்கிற போது அங்கே போய் பேச முடிஞ்சிச்சு வசதியாக அவருடைய பிரச்சார பயணத்துக்கு ஏற்றவாறு தான் தேர்தல் திட்டம் தீட்டப்பட்டிருக்கு ஹரியானாவில் மிக தெளிவாக இருக்கிறார்கள் பாஜக தலைகீழ் நின்றாலும் வர முடியாது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற எண்ணிக்கை ஈக்குவலாக இருக்கலாம் ஆனால் நான் இது சட்டமன்ற அடிப்படையில் பார்க்குற போது அறுபதுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்கிறது அப்புறம் ரொம்ப தெளிவாக இருக்குது மக்கள் மிகவும் கோபத்தில் இருக்காங்க ஒன்று விலைவாசி உயர்வு இவங்க அறிவித்த இந்த காலங்களில் நடந்திருக்கிற விலைவாசி அதே போல் ஹரியானாவில் நடந்த கூத்துக்கள் அரசியல் கூத்துக்கள் எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இது எல்லாமே வருது அதே மாதிரி காஷ்மீரில் உள்துறை அமைச்சரும் பிரதமரும் இட்டுக்கட்டி சொல்கிற பரப்புரை அல்ல இங்கே நேச்சர் அங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்குங்கிறத பார்க்குறாங்க ஏதோ வேலை வாய்ப்பு இந்தியாவே ஐம்பது வருஷத்தில் எந்த வேலைவாய்ப்பு இல்லைன்னு இன்றைக்கி இருக்குது காஷ்மீரில் மட்டும் இவங்க வேலை வாய்ப்பு கொடுத்துட்டாங்கிறாங்க எனக்கு ஒன்றும் புரியலை உத்தரப்பிரதேசத்தில் வேலைவாய்ப்பு கொடுத்துட்டாங்கிறாங்க ஆனால் எல்லா இதுலேயும் போய் பார்த்தீங்கன்னா ரயிலில் தமிழ்நாட்டுக்கு வர்ற ரயிலில் வடமாநிலத்து வர்றவங்க தான் வர்றாங்க காஷ்மீரினுடைய சிறப்பான விஷயங்கள் அதனுடைய ஆப்பிள் நீங்கள் அதானிக்கு அதை கொடுத்தீங்க கொடவுன் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் அதனால அந்த ஆப்பிள் விளைச்சல் இருந்தாலும் விலை கிடைக்கல அதே மாதிரி குங்குமப்பூ இவங்களே காவிகள் இவங்களே காவிகள் அந்த குங்குமப்பூ உற்பத்தி உற்பத்தி விலை என்பது இன்றைக்கு காஷ்மீர் விவசாயிகளுடைய பெரும் பிரச்சனையாக இருக்கிறது இந்த விஷயங்கள் எல்லாம் எந்த விதமான மாற்றம் இல்லாத போது காஷ்மீர்லயும் உறுதியான ஆசிஃபா மக்கள் நிச்சயமாக பாஜகவுக்கு வாக்களிக்க மாட்டாங்க இருக்கிற இந்துக்களும் சரி இஸ்லாமியர்களும் சரி